வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. உக்ரைன் ராணுவத்தின் அதிரடி படைக்குழுக்கள் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா பகுதிக்கு சென்று தரையிறங்கி அங்கு தாக்குதல்களை நடத்திவிட்டு திரும்பியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அவர்கள் திட்டமிட்டு சென்ற தாக்குதல் இலக்குகள் துல்லியமாக அளிக்கப்பட்ட பின் அனைவரும் திரும்பினார்கள் என்று உக்ரைன் உளவுத்துறை GUR அறிவித்திருந்தது. அந்த இலக்குகள் எவை என்ற தகவலை இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை உக்ரைன் உளவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அந்த தாக்குதல் பற்றி பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் இருந்து சில தகவல்கள் கிடைத்தன. அவற்றை இந்த காணொலியில் பார்க்கலாம். அந்த தகவல்களின்படி உக்ரைன் ராணுவ உளவுத்துறை கிரிமியாவின் கரையோரத்தில் உள்ள ரேடார்களையும் கரையோர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டத்தையும் தான் குறிவைத்து சென்று தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பியுள்ளது. உக்ரைன் ராணுவத்தின் முக்கிய இலக்காக இருந்தது 300P பெஸ்டியன் கரையோர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம். நேட்டோ பரிபாஷையில் SSC-5 என்று அழைக்கப்படும் இந்த சிஸ்டம் ரஷ்ய கடற்படையின் கரங்கடல் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது. இந்த சிஸ்டம் கடல் இலக்குகளை தாக்குவதற்கு ஏவும் ஏவுகணை P-800 ஒனிக்ஸ். வான் பாதுகாப்புக்கு ரஷ்யா S-400 வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை எப்படி தமது அதி உன்னதமான சிஸ்டமாக கருதியதோ, அதே போல கடல் பாதுகாப்புக்கு அவர்கள் அதி உன்னத சிஸ்டமாக கருதியது 300P பெஸ்டியன் கரையோர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் தான். அதனால்தான் கிரிமியாவில் அதி முக்கிய இடத்தில் அந்த சிஸ்டத்தை வைத்து இயக்கினார்கள். அது வைக்கப்பட்டிருந்த இடத்தை அதி முக்கிய இடம் என்று ஏன் கூறுகின்றோம்? தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் கிரிமியாவின் மேற்கு பகுதியில் கடலோரத்தில் இருந்தது. அதே இடத்தில்தான் ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனமும் இரு தினங்களுக்கு முன் உக்ரைனால் தாக்கி அளிக்கப்பட்டது. இந்த இடம் உக்ரைனுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி இராணுவ ரீதியில் முக்கியத்துவம் பெற்றது. அதற்கு காரணம் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒடிசாவில் இருந்து கடல் மற்றும் வான் நடமாட்டங்களை கண்காணிக்கும் விதத்தில் இந்த இடம் புவியியல் ரீதியாக அமைந்துள்ளது. இப்போது திரையில் பார்க்கும் வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் அதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஒடிசாவில் இருந்துதான் கரங்கடலில் உள்ள ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக உக்ரைன் ஆளற்ற விமானங்களையும் ஆளற்ற கப்பல்களையும் அனுப்புகின்றது. ஒடிசாவிலிருந்து உக்ரைனின் ஆளற்ற விமானங்களும் ஆளற்ற கப்பல்களும் கரங்கடலில் தென்கிழக்கு திசையில் பயணித்தால்தான் கிரிமியாவை சூழ்ந்துள்ள கரங்கடல் பகுதியை சென்றடைய முடியும். அப்படி பயணிக்கும் போது மேற்கு கிரிமியாவில் இருந்து அவற்றை கண்காணிக்க முடியும். அவற்றின் மீது தாக்குதல் நடத்தவும் முடியும். இதை வேறு விதமாக சொன்னால், ஒடிசா பகுதியில் இருந்து அனுப்பப்படும் ஆளற்ற கப்பல்கள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மேற்கு கிரிமியாவில் உள்ள இந்த இடத்தின் வான் பாதுகாப்பு சாதனம் மற்றும் கப்பல் எதிர்ப்பு சிஸ்டம் ஆகியவற்றின் வீச்சை கடந்துதான் செவஸ்டோபோலில் உள்ள ரஷ்ய கடற்படை தளத்தின் கப்பல்களை சென்றடைய முடியும். இதுதான் அந்த இடத்தின் கேந்திர முக்கியத்துவம். அதனால் மேற்கு கிரிமியாவில் உள்ள வான் மற்றும் கடல் கண்காணிப்பு சாதனங்களை முழுமையாக அழித்துவிட்டால் உக்ரைன் கடற்படையால் கருங்கடலில் சுதந்திரமாக நடமாட முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. சரி, மேற்கு கிரிமியாவில் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஒரு தரையிறக்க தாக்குதலை நடத்த வேண்டும். அதை விட ஆபத்து குறைந்த விதத்தில் ஏவுகணை அல்லது ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தலாமே? இந்த கேள்விக்கு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பதில் உண்டு. S-400 வான் பாதுகாப்பு சாதனம் மேற்கு கிரிமியாவில் அளிக்கப்பட்டது ஏவுகணை தாக்குதலில் என்பது இப்போது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட போது அது S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை மட்டுமே இலக்காக வைத்து நடத்தப்பட்டது. S-400 வான் பாதுகாப்பு சாதனம் கடல் பகுதியில் இருந்து விலகி சுமார் 5 கிலோமீட்டர் உள்ளே இருந்தது. ஆனால் பெஸ்டியன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் ஒரு கரையோர ஏவுகணை சிஸ்டம் என்ற முறையில் கடற்கரைக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்தது. S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை தாக்கி அளித்த ஏவுகணை ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை என்று உக்ரைன் ராணுவ உளவுத்துறையின் தலைவர் பின்னர் உறுதி செய்தார். ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை வருவதை ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனம் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று அந்த தாக்குதல் நிரூபித்தது. அதே நேரத்தில் பெஸ்டியன் ஏவுகணை சிஸ்டமும் ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம். உக்ரைன் பயன்படுத்தும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை மற்றொரு கப்பல் எதிர்ப்பு சிஸ்டம் நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்ளும். அதனால்தான் அந்த சிஸ்டத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மீண்டும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை பயன்படுத்தாமல் உக்ரைனின் அதிரடி படைக்குழு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். நேற்று உக்ரைனின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது.
அதற்கு முதல் தினம் உக்ரைனின் கொடி தினம் கொண்டாடப்பட்டது. இங்குள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த இரண்டு தினங்களிலும் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீது பெரிய தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளது என்று ரஷ்ய உளவுத்துறைக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால் அவர்கள் உக்ரைனால் தாக்குதல் நடத்தக்கூடிய பகுதிகள் எவை என்று கணிப்பிட்டு அந்த பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரித்திருக்க வேண்டும். அதுவும் உக்ரைனின் இராணுவ உளவுத்துறையின் தலைவர், நாம் கிரிமியா பகுதியில் தாக்குதல் நடத்தப் போகின்றோம், அடுத்த சில தினங்களில் அந்த தாக்குதல்கள் நடக்கும் என்று கூறிய பின்னரும் ரஷ்ய இராணுவம் கிரிமியா பகுதியில் ஏன் பாதுகாப்பை அதிகரிக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அதே நேரத்தில் கிரிமியாவில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட பின்னரும் கூட உக்ரைனால் தாக்குதல் நடத்த முடிந்திருந்தால் அது வேறு விஷயம். ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்த விஷயம், S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் அதற்கு அருகேயுள்ள கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இரண்டுக்கும் இடையில் உள்ள தூரம் வெறும் 5 கிலோமீட்டர் மட்டுமே. வான் பாதுகாப்பு சாதனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் அதற்கு அருகிலுள்ள வேறு சில சாதனங்களும் தாக்கப்படலாம் என்ற உஷார் நிலைக்கு ரஷ்ய இராணுவம் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை கூட செய்யவில்லை. வேக படகுகளில் உக்ரைன் இராணுவ உளவுத்துறையின் குழு சென்று கிரிமியாவில் தரையிறங்கி தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பும் வரை அங்கு ரஷ்ய கடற்படை பெரிய அளவில் எதிர் தாக்குதல் நடத்தவில்லை. சில ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி பெஸ்ட்ரியன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு சுமார் 20 கடற்படை துருப்புகள் மட்டுமே. உக்ரைனின் தரையிறக்க தாக்குதலின் போது அங்கிருந்த 20 பேரும் பலியானார்கள் அல்லது மோசமாக காயமடைந்தார்கள். கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனில் உக்ரைன் இராணுவம் தொடங்கியுள்ள தாக்குதல் யுத்தம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்கவில்லை. ஆனால் எதிர்பாராத இடமான கிரிமியாவில் உக்ரைனின் இராணுவ உளவுத்துறை எதிர்பாராத இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துகின்றது. இந்த தாக்குதல்கள் கிரிமியாவில் உள்ள ரஷ்ய இராணுவ துருப்புகளுக்கு மனோதத்துவ ரீதியான அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளன. உக்ரைன் இராணுவம் இப்போது நேரடியாகவே வேக படகுகளில் கிரிமியாவில் தரையிறங்கி தாக்குதல் நடத்துவதால் அவர்கள் இந்த நேரத்தில் எந்த இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்ற அதி உஷார் நிலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ரஷ்ய இராணுவத்துக்கு அங்கு ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் அதி முக்கிய இலக்கு ஒன்றின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் உடனடியாக அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனின் இலக்குகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவது வழக்கம். கிரிமியா பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் உக்ரைனின் வெவ்வேறு நகரங்களில் உள்ள பொதுமக்களின் இலக்குகள் மீது ரஷ்யா தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. அதேபோல கிரிமியா பாலத்தின் மீது 2வது தாக்குதல் நடத்தப்பட்ட பின் உக்ரைனின் தலைநகர் கீவை நோக்கி 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் தாக்குதலுக்காக அனுப்பப்பட்டன. இப்போது கிரிமியாவில் ரஷ்யாவின் அதிமுக்கிய வான் பாதுகாப்பு சாதனம் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் ஆகியவை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றோ நாளையோ உக்ரைனின் பகுதிகள் மீது ரஷ்யா பெரிய அளவிலான தாக்குதல் ஒன்றை நடத்தும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த தாக்குதல் பெரும்பாலும் ஆளற்ற விமானம் அல்லது ஏவுகணை மூலம் நடத்தப்படும் தாக்குதலாகவே இருக்கும். உக்ரைன் இராணுவ உளவுத்துறை GUR-இன் தலைவர் நேற்று கொடுத்த பேட்டியில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவின் இந்த ஒரு பகுதி மீதும் தாக்குதல் நடத்தும் வல்லமையை நாம் பெற்றுள்ளோம். நாம் நடத்திய தாக்குதல்கள் ஒரு ஆரம்பமே தவிர முடிவு அல்ல. அங்குள்ள அனைத்து இலக்குகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும். அதனால் நமது சொந்த மண்ணை ஆக்கிரமிப்பவர்கள் உயிர்த்தப்ப வேண்டுமென்றாலோ, தமது இராணுவ சாதனங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றாலோ, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை விட்டு உடனடியாக அகன்று விடுவது அவர்களுக்கு நல்லது, அவர்களது இராணுவ சாதனங்களுக்கும் நல்லது. அப்படி அவர்கள் செய்யாவிட்டால் அவர்கள் மீதும் அவர்களது இராணுவ சாதனங்கள் மீதும் அடுத்தடுத்த தினங்களில் தொடர் தாக்குதல்கள் நடக்கும். அதற்கான வல்லமை எமக்கு உண்டு என்று தெரிவித்தார்.